ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி அம்மு சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கன்னா, மாடி தோட்டத்தில் இவ்வளோ ரக பழச்செடி வைக்கலாமான்னு தான் பார்க்க போகிறோங்க. ஏன்னா எல்லா வெரைட்டியுமே மாடி தோட்டத்தில் வச்சா எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுன்ற வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோங்க. அதே மாதிரி எந்த பாட்டில் வைக்கணும், எப்படி சாயில் மிக்ஸ் பண்ணணும், அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி மெயின்டைன் பண்ணணும், இது எல்லா டிப்ஸுமே சொல்கிறேங்க. இப்போ பாருங்கள், பிளான்ட்டெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து பிளான்ட்டும் நாங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தி கண்டிஷனில் தான் டிஸ்பேஷ் பண்ணுவோங்க. வேணுன்றவங்க பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமா ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ரூட் பிளான்ட்டிலேருந்து ஃப்ளவர் பிளான்ட் வரைக்குமே எங்கக்கிட்ட அவைலபிள். எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான்ட் கூட அவைலபிளுங்க, நீங்கள் கேட்லாகில் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எந்தெந்த கொரியரில் நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மூணு கொரியரில் டிஸ்பேச் பண்ணுறோங்க. எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டு, ப்ரொஃபஷனல் கொரியர், எஸ்டி கொரியருங்க, மூணுத்துலேயுமே சென்ட் பண்ணுறோங்க. எம்எஸ்எஸ்னால் நீங்கள் எவ்வளோ பெரிய பிளான்ட் ஆர்டர் பண்ணாலுமே எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோங்க. இந்த மாதிரி 5 kg பேக்காக இருந்தால் ஒரு பாக்ஸுக்கு 6 பிளான்ட் வரைக்கும் பேக் பண்ணலாம். அதே நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் அப்படின்னீங்கன்னா 3 feet ஹைட் வரைக்கும் இருக்கிற பிளான்ட் மட்டும்தாங்க டிஸ்பேச் பண்ண முடியும். ஹைட்டாக இருக்கிற பிளான்ட்டு டிஸ்பேச் பண்ண முடியாது. அதே மாதிரி ப்ரொஃபஷனலில் எப்படிங்க சாயிலோடு சென்ட் பண்ணுவீங்களான்னா, சாயிலை வந்து ரிடியூஸ் பண்ணி கோகோ பீட் அட்டாச் பண்ணி நல்லா ஒரு சேஃபாக பேக் பண்ணி தான் டிஸ்பேச் பண்ணுவாங்க. ஃபுல் க்ளோஸில் தான் உங்களுக்கு வரும் ப்ரொஃபஷனல் கொரியர்ன்றதுனால. அது பார்த்திங்கன்னா வெயிட் சார்ஜ் போடுவாங்க. எஸ்டி கொரியர்னா 200 கொரியர் சார்ஜ் வருங்க. கொரியர் சார்ஜ் வந்து எங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் கொரியர் ஆஃபீஸில் பே பண்ணி தான் உங்கள் பார்சலை டிஸ்பேச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொரியர் சார்ஜ் எங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். எம்எஸ்எஸ்னால் நீங்கள் பிளான்ட்டு வந்து உங்களோட எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் எங்கே நியர்பை இருக்கோ நீங்கள் கொரியர் சார்ஜ் அங்கே பே பண்ணி பிளான்ட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தாங்க எஸ்டி கொரியரும் பெரிய சைஸ் பிளான்ட்டால் சென்ட் பண்ண முடியாது. ஒரு 3 feet 4 feet ஹைட்டில் இருக்கிற வரைக்கும் தான் எம்எஸ்எஸில் எஸ்டியில் சென்ட் பண்ண முடியும். எம்எஸ்எஸ்ல பெரிய பிளான்ட் வரைக்குமே சென்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறாங்கன்னா, பாருங்கள் லெமன், மார்க்கெட் லெமனுங்க. இது பாருங்கள் தோட்டத்துக்கு வைக்கிறது எவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுலேயே ஒரு சிலரால் கேட்பீங்க, 4 feet ஹைட் வரைக்கும் இருக்கான்ட்டு. கண்டிப்பாக எங்கக்கிட்ட அவைலபிளாக இப்போ ஸ்டாக், நியூ ஸ்டாக் இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். இது லெமன் பார்த்திங்கன்னா நல்லா மார்க்கெட்டில் பெரிய பெரிய எலுமிச்சை விற்பாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல, அந்தளவுக்கு காய் வைக்கக்கூடியது. இது பார்த்திங்கன்னா டெரஸ் கார்டில் வைக்கலான்னா 100% வைக்கலாங்க டெரஸ் கார்டில். எந்த மாதிரி பாட்டுனா, ஒரு 14-inch பாட்டு 16-inch பாட்டில் வச்சிங்கனாவே காயே இருக்கும். அதே மாதிரி ஒரு 20-inch பாட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் வச்சுக்கலாம். ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா மரம் மாதிரி வளராது, ஒரு புதர் டைப்பில் வளரும். அதே மாதிரி காய் நல்ல ஒரு நாட்டு கொய்யாப்பழத்தை விட பெருசாக உங்களுக்கு இருக்கும், காய் வைக்கும். அதே மாதிரி எப்போங்க ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் இது வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 monthங்க. 6 monthக்குள்ளேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் வந்துடும், உங்களுக்கு காய் வைக்க ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள் ஒரு பிளான்ட்டு எந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு. சேம் நீங்கள் வீடியோவில் எப்படி பிளான்ட்டை பார்க்குறீங்களோ அதே கண்டிஷனில் தாங்க பிளான்ட்டு உங்களுக்கு வரும். எல்லோரும் கேட்பீங்க, வீடியோவில் பார்த்துட்டு மறுபடியும் எங்களுக்கு பிளான்ட் தனியாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு கேட்பீங்க. அந்த மாதிரி எங்களோட அனுப்ப முடியாது, ஏன்னா டைரெக்டாக வர கஸ்டமரும் நாங்கள் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுக்கு பிளான்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு இருப்போங்க, பார்சல் பேக் பண்ணிகிட்டு இருப்போங்க. பாருங்கள் லெமன் எந்த அளவுக்கு புஷியாக ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 branches இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராகவே இருக்குது. இது வந்து ப்ரொஃபஷனலில் எஸ்டி எம்எஸ்எஸ் இதில் எல்லாத்துலேயுமே சென்ட் பண்ணலாம். அதே மாதிரி தோட்டத்துக்கு வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா 100% வைக்கலாங்க. இது வந்து தோட்டத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு லெமன் தான், நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாகவே இருக்குது பாருங்கள். இதோட ப்ரைஸ் கேட்லாக்லேயே இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதிலே பாருங்கள் இதுவும் சேம் மார்க்கெட் லெமன் தான். இல்லை நிறைய பேர் 4 feet ஹைட்டில் இருக்குங்களா, எங்களுக்கு 3 feet ஹைட்டில் கிடைக்குங்களா, ஹைட்டாக இருக்கிற பிளான்ட் கிடைக்குங்களான்னு கேட்குறீங்க. அவங்க ஹைட்டாக இருக்கிற, எனக்கு ஹைட்டாக தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிளான்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் நல்லா ஹைட்டாகவே இருக்குது, இங்கே பாருங்கள் பிளான்ட்டு எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஹைட்டாக ஹெல்த்தியான பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிள். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம், தோட்டத்துக்கு வேணுன்றவங்களும் புக் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தாங்க இந்த சின்ன செடிக்கு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி தான் இதுக்குமே
டெரஸ் கார்டனில் வைக்கிறவங்க பேக் பண்ணிக்கலாம். என்ன சாயில்னா பெஸ்ட்டான சாயில் எதுன்னா ரெட் சாயில் நல்ல பெஸ்ட்டான சாயிலுங்க. ஏன்னா அது பார்த்திங்கன்னா நல்ல பிளான்ட் வந்து க்ரோத் ஆகும். ஸோ இதில் பாருங்கள், இதிலுமே ரெட் சாயில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பிளான்ட் நல்ல ஹெல்த்தியாக க்ரோத் ஆகிருக்கு. இதில் எப்படிங்க பாட் மிக்சிங் எப்படி பண்ணுறதுன்னா, ஆட்டேரு மாட்டேருங்க. மாட்டேரு கிடச்சா நீங்கள் மாட்டேரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆட்டேருனா ஆட்டேரு வந்து கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதிகமாக எடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இல்லைங்க, இது ரெண்டுமே எங்கிட்ட இல்லை, பயோமிக்ஸ் இருக்குன்னா பயோமிக்ஸ் வந்து ரெட் சாயிலோடு மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பிளான்ட்டை வந்து க்ரோத் பண்ணுறது, நல்லா இப்போ பிளான்டேஷன் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்னா, கொஞ்சோண்டு டிஏபி கொடுங்க. மாட்டேருந்தால் மாட்டேரு கொஞ்சம் கொடுங்க, ஆட்டேரு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட ஓகே. ஸோ இதுதாங்க லெமனோட மெயின்டெனன்ஸு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது டேபிள் லெமன் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா லெமனோட லீஃப் மாதிரியே இருக்கும், பட் ஆனால் லீஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா அதை விட லீஃப் சின்னஸாக இருக்கும். இதோட காய் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் பெருசாலாம் காய்க்காது, சின்னசாக தான் காய்க்கும். இது பார்த்திங்கன்னா நிறைய காய் வைக்குங்க, பூ காய். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பிளான்ட் ஸ்டேஜ்லேருந்தே உங்களுக்கு பூ காய் வைக்க ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஜூஸ் போட யூஸ் ஆகுங்க, சாப்பிட யூஸ் ஆகாது. இது பார்த்திங்கன்னா ஒரு லெமன், லெமன் ஷேப்லேயும் ஒரு ஆரஞ்சு இதுலேயும் வடிவத்து டேஸ்ட்லேயும் இருக்கும். பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். இது பழுத்திருக்கு பாருங்க. எப்படின்னா ஆரஞ்சு வடிவத்துனா இந்த தோலை உரித்தா தோல் உரியுங்க, ஆனால் லெமனை வந்து அது மாதிரி உரியாது, இது தோல் உரியும். இதை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிள், நிறைய காய் வைக்குங்க. இந்த மாதிரி நிறைய காய் வைக்கும் பிளான்ட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு. இதுலையுமே பார்த்திங்கன்னா ஒரு சிலதில் பார்த்திங்கன்னா காயோடையும் இருக்குது பாருங்கள், இது காய் எடுக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி ஹெல்த்தியான பிளான்ட் நம்மக்கிட்டே அவைலபிளுங்க. இதில் எது எந்த அளவுக்கு மரம் மாதிரி வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மரம் மாதிரியெல்லாம் வளராது, இது ஒரு புதர் செடி மாதிரி வளரும். எலுமிச்சை எப்படி எந்த மாதிரி வளருமோ அதே மாதிரி தாங்க சேம் டேபிள் லெமனும் க்ரோத் ஆகும். சேம் அதில் எப்படி நீங்கள் என்ன பாட்டில் ரீபேக் பண்ணீங்களோ, 16 இன்ச் பாட்டுனா 16 இன்ச் பாட்டு இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குமே ரெட் சாயிலு ஆட்டேரு மாட்டேரு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாயிலோட. ஸோ இதுக்குமே மந்த்லி ஒன்ஸ்க்கு வந்து நீங்கள் டிஏபி கொடுக்கலாம். டிஏபி வந்து எல்லா பிளான்ட்டுக்குமே கொடுக்கலாங்க, இதுக்கு தான் கொடுக்கக்கூடாது இதுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னால எதுவுமே இல்லை. நீங்கள் வச்சிருக்கிற பிளான்ட்டுக்கு எல்லாத்துக்குமே டிஏபி யூஸ் பண்ணலாம். இல்லைங்க நாங்கள் டிஏபி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோங்க அப்படின்றவங்க ஆட்டேரு மாட்டேரு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லெமனுங்க. இப்போ பார்த்த வரைக்குமே எல்லாமே எலுமிச்சையோட ஃபேமிலியே சார்ந்தது தாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் லெமன், இது வந்து காய் பார்த்திங்கன்னா வால்வாலாக வரும், வால்வாலாக வரும். அப்படியே இது வந்து தோலோடையே நம்ம சாப்பிட்லாம், நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து இப்போ ஃப்ளவரோட அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் தாங்க. இதுவுமே ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதுவுமே 3 ஃபீட் ஹைட்டு நம்ம கூட அவைலபிள், நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்குது. அங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குது. 2 ஃபீட் 3 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த்தியாகவே இருக்குது, எல்லாமே ஃப்ளவரோடையும் இருக்குது. ஸோ ஃப்ளவரோடு வேணும், எங்களுக்கு ஃப்ரூட்டோடு வேணுன்றவங்களாம் இந்த மாதிரி பிளான்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பழனே சொல்லலாம். தோலோடையும் நீங்கள் சாப்பிட்லாம், காய் பார்த்திங்கன்னா வாழைத்தான் வரும். இது பேர் ஸ்வீட் லெமனுங்க. இதுவுமே டெரஸ் கார்டனில் வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் லெமனுங்க. என்னங்க எலுமிச்சிலே ரெட் கலர் இருக்கான்னு கேட்பீங்க, கண்டிப்பாக 100% ரெட் கலர் லெமன் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் பெரிய கவரு. இது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலில் சாயில் ரிடியூஸ் பண்ணி தான் சென்ட் பண்ண முடியும். அதே பார்த்தீங்கன்னா எஸ்டினா ஒரு பாக்ஸ்க்கு ஒரு பிளான்ட் தான் வைக்க முடியும். இதை ஏன்னா இது வெயிட்டு அதிகமாக இருக்கும். எம்எஸ்எஸ்லாம் சென்ட் பண்ணிக்கலாங்க. இதுவுமே பாருங்கள் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது, நிறைய பிரான்ச்சஸோடுமே இருக்குது, பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு பிளான்ட் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக கண்டிஷன் நம்மக்கிட்ட அவைலபிள். இதுவுமே ஒரு லெமனோட சார்ந்ததா, இது வந்து ரெட் கலருங்க, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேம் பாட் மிக்சிங் என்னன்னா சேம் அதே தாங்க, அதே மாதிரி நீங்கள் பாட் மிக்சிங் இதுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்றவங்க
கேட்டலாக் செக் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுங்க. இது பார்த்தீங்கன்னா கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க, நாக்பூர் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 4 feet ஹைட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியரில் சென்ட் பண்ணலாம், எம்எஸ்எஸ்எல் சென்ட் பண்ணலாம், ப்ரொஃபஷனலில் சென்ட் பண்ண முடியாது. அப்படியே சென்ட் பண்ணாலே ஹைட் கம்மியாக இருக்கிற பிளான்ட் தான் சென்ட் பண்ண முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி பாருங்கள் லீஃபெல்லாம் இது ஃபுல்லாகவே சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குது. வேணுன்றவங்க இந்த கமலா ஆரஞ்சு, நாக்பூர் ஆரஞ்சுன்ற பிளான்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். எப்போங்க ஃப்ரூட் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு ஃப்ரூட் வந்துடுங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் ட்ரம்மில் இந்த மாதிரி ரீபேக் பண்ணிடுங்க. பிளான்டேஷன் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு லைஃப் லாங் வரும், நிறைய காயும் வைக்கும். பாருங்கள் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாக்பூர் சாத்துக்குடிங்க. இது பார்த்தீங்கன்னா லீஃப் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். கமலா ஆரஞ்சு லீஃப், அதாவது நாக்பூர் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா லீஃப் சின்ன நல்லா ஒரு ஸ்மால் சைஸில் இருக்கும். இதோட லீஃப் வச்சே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட 3 feet 4 feet அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள் நல்லா திக்னஸாக இருக்குது. இது எல்லாமே நான் காமிச்ச வரைக்கும் எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டுங்க, எதுவுமே சீட்லிங் பிளான்ட்டு கிடையாது. இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது. இதுவுமே டெராஸ் கடலில் வச்சு க்ரோத் பண்ணிக்கலாம். 20 லிட்டர் ட்ரம்மில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரம்மில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் பிளான்டேஷன் பண்ண தேவையில்லைங்க, ஏன்னா இது அதிலே வச்சு நம்ம க்ரோத் பண்ணிக்கலாம். இது எப்போ ஃப்ரூட் வைக்கினா இதுவுமே சேம் 1 இயர், 1 இயருங்க. 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் வந்துடும். இதுக்குமே ஆட்டேரும் மாட்டேரும் மந்த்லி ஒன்ஸ் கொடுங்க, நல்லாவே பிளான்ட் க்ரோத் ஆகும். பாருங்கள் புது லீஃப் வச்சு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடிங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த பிளான்ட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிளுங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கெல்லாம் வியட்நாம் சாத்துக்குடி வைப்பாங்க. இந்த மாதிரி தோட்டத்துக்கு வேணும்னா எங்கக்கிட்ட அவைலபிள். எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது. அதோடய ஸ்டெம்மெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸோடு இருக்குது. பாருங்க நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது. ஸ்டெம்மெல்லாம் நல்லா திக்னஸாக இருக்குங்க. இது கவர் பார்த்திங்கன்னா பெரிய க்ரோ பேக் தான். இது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். வியட்நாம் சாத்துக்குடிங்க. இது லீஃப் மேலே என்னங்க ஒயிட் ஒயிட்டாக இருக்குது, பூச்சி பிடிச்சதான்னு கேட்டிங்களா? பூச்சியெல்லாம் பிடிக்கலாங்க. இது வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணது அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன லெமன் கேட்பீங்க. இது பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் லெமனுங்க, அதாவது விதை இல்லாத ஒரு லெமன்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா லெமன் இப்போந்தே உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி காய் பாருங்கள் இந்த மாதிரி வைக்க ஸ்டார்ட் ஆகிடும். இப்போந்தே உங்களுக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் தான். இந்த மாதிரி எங்கக்கிட்ட நல்ல பிரான்ச்சஸோடு அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட்டும். பாருங்கள் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் எங்கக்கிட்ட அவைலபிள். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். இப்போது பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லெமனோட ஃபேமிலி மட்டும்தான் பார்த்துருக்காங்க. இது மாதிரி மா வெரைட்டி, பாருங்க கொரியண்டர் லீஃப், அதாவது கருவேப்பிலை லீஃபு, கருவேப்பிலை இருந்து கொய்யா வரைக்கும் எங்கக்கிட்ட எல்லாமே அவைலபிளுங்க. எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான்ட்லேருந்து அவைலபிள், சப்போட்டாவில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி எங்கக்கிட்ட இருக்குது. இது மாதிரி ஃப்ரூட் வெரைட்டி, ஃப்ளவர் வெரைட்டிலேருந்து ட்ரீ ரோஸு, ஃபைக்கேஜ் பேகு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மதர் பிளான்ட்டு வந்து இப்போ க்ரோத் ஆகிட்டு இருக்குது. அதுவுமே ஒரு வீடியோவாக போடுவோங்க. இது மாதிரி ஹெல்த்தியான பிளான்ட்டு எங்கக்கிட்ட நிறைய பிளான்ட் அவைலபிளுங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். மறக்காமல் கேட்லாக்கு போய் செக் பண்ணி பாருங்கள், ப்ரைஸ் லிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். பை பை.
நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இது மாதிரி வீடியோஸ் வந்து ஃப்ரூட் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ளவர் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, இனிமேல் கண்டினியூவாக வரும். ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுறாங்க, அது பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது மாதிரி வீடியோ லாங் வீடியோவும் வரும், இதை பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.